இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பிளாக்கெட். ஃபர்ஸ்ட் பிளாக்கெட் வந்து டூ பீஸ் பிளாக்கெட், சரியா? டூ பீஸ் பிளாக்கெட் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஒரு 10x10 எடுத்துக்கோங்க. 10x10 எடுத்துட்டு அதை லென்த் வைஸில் ஹாஃபாக கட் பண்ணிக்கோ. டூ பீஸ், சாரி, டூ பீஸ் ஆர் ஃபேஸ்ட் அண்ட் பவுண்ட் பிளாக்கெட். அப்போ ரெண்டு பீஸ் இருக்குது. ஒரு 10x10 எடுத்து அதை ஹாஃபாக கட் பண்ணிட்டோம். ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு பாரு, நான் ரைட் சைட் ராங் சைட் மார்க் பண்ணுறேன். இது ராங் சைட், சரியா? ராங் சைட். இதுக்கு நம்ம வந்து ஃபேஸிங் ஒன்று, பைண்டிங் ஒன்று கொடுக்க போகிறோம். அந்த ஃபேஸிங் பைண்டிங்கோட வித் எவ்வளோனா, ஃபேஸிங்கோட வித் வந்து 4 சென்டிமீட்டர், சரியா? 4 சென்டிமீட்டரும் லென்த் வந்து 10 சென்டிமீட்டர். பைண்டிங்க்கு வந்து 5 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டரும் லென்த் வந்து 10 சென்டிமீட்டர். இந்த இடத்துல வச்சு பண்ண போகிறோம். ஃபேஸிங் வந்து நம்ம பார்க்கணும், பார்த்துருக்கோம். ரைட் சைடில் வச்சு கம்ப்ளீட்டாக உள்ளே டர்ன் பண்ணிடுவோம். நெக் லைனில் பார்த்துருக்கோம்ல, ஃபேஸிங் ரைட் சைடில் ஸ்டிச் பண்ணி ராங் சைடுக்கு கம்ப்ளீட்டாக டர்ன் பண்ணிடுவோம். பைண்டிங் வந்து என்ன பண்ணுவோம், பைண்டிங் வந்து ரைட் சைடில் ஸ்டிச் பண்ணி பாதியை தான் நம்ம வந்து டர்ன் பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து என்ன பண்ணணும்னா, ராங் சைடில் ஸ்டிச் பண்ணி ரைட் சைடில் டர்ன் பண்ணணும். பிளாக்கெட்டுன்னு வரும்போது பைண்டிங் வந்து ராங் சைடில் ஸ்டிச் பண்ணி ரைட் சைடுக்கு டர்ன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸிங் எப்படி பண்ணணும்னு நான் காமிக்கிறேன். ஃபேஸிங் வந்து எப்போவுமே ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளதில் தான் இருக்கணும். பைண்டிங் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கணும். இதை நீ கவனிக்கணும்னால எழுதி வச்சுக்கோ. ஃபேஸிங் ரைட் சைடில் இருக்கணும், ரைட் ஹேண்ட் சைட். பைண்டிங் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இருக்கணும், சரியா? பைண்டிங் கீழே இருக்கும், ஃபேஸிங் வந்து மேலே இருக்கும், அதை க்ளோஸ் பண்ணி இருக்கும். சரி, இப்போ எப்படி ஃபேஸிங் பண்ணணும்னு பார்ப்போம். மொதல் நான் ஃபேஸிங்கை ரைட் சைடில் வச்சுருக்கேன். அந்த பிளாக்கெட்டில் ஓப்பனிங்கில் ரைட் சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். 1/2 சென்டிமீட்டர் சீம் அலவன்ஸில். ஸ்டிச் பண்ணிட்டேன். இனி அதை பாதியாக இப்படி ஃபோல்டு பண்ணி உள்பக்கம் ராங் சைடுக்கு கம்ப்ளீட்டாக டர்ன் பண்ணிடுறோம். பாருங்க, இப்படி டர்ன் பண்ணிடுறோம். ஞாபகம் இருக்குல்ல, நம்ம வந்து நெக் லைனில் ஃபேஸிங் பண்ண மாதிரியே தான், ஷேப் ஃபேஸிங்கோ பயாஸ் ஃபேஸிங்கோ. பண்ணியிருக்கோம் பார்த்தியா, இந்த எட்ஜில் ஸ்டிச் பண்ணணும், சரியா? இந்த எட்ஜ் உள்ள தள்ளி பண்ணக்கூடாது, இந்த எட்ஜில் பண்ணணும். இது ஃபேஸிங். நெக்ஸ்ட் ஒன் வந்து பைண்டிங். பைண்டிங் வந்து லெஃப்ட் சைடில் எப்படி வச்சு தைக்கணும். ஷேப்டு ஃபேஸிங் இன்சைட் ஃபினிஷ், சாரி, டெக்கரேட்டிவ் ஷேப் ஃபேஸிங் எப்படி பண்ணோம், ராங் சைடில் ஸ்டிச் பண்ணி ரைட் சைடில் டர்ன் பண்ணோம். அதே மாதிரி ராங் சைடில் பண்ணி பைண்டிங் பண்ண போகிறோம் நம்ம. இதை நெக்ஸ்ட் எப்படி பண்ணணும், 1/2 சென்டிமீட்டர் ஃபோல்டு பண்ணிக்கோ. ஃபோல்ட் பண்ணிவிட்டு பாதி தான், இந்த ஃபோல்டட் எட்ஜ் வந்து இந்த ஸ்டிச் மேலே இருக்கும். இது பைண்டிங், உங்களுக்கு தெரியும்ல. இது பைண்டிங், இது ஃபேஸிங். எப்பவுமே ஃபேஸிங்கோட வித்தும் பைண்டிங்கோட வித்தும் ஒரே அளவில் தான் இருக்கும். இந்த பார், ஒரே அளவில் தான் இருக்கணும். இது பைண்டிங் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, ஃபேஸிங் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இப்போது பைண்டிங் மேலே நம்ம ஃபேஸிங் அப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிடுறோம், சரியா? இதில் ஹூக் வைக்கிறோன்னா இதில் ஹூக் இருக்கும், இதில் அந்த ஐ இருக்கும், மாற்ற இடம் இருக்கும். பட்டன்னா இந்த இடத்துல பட்டன் இருக்கும் பைண்டிங்கில், இதில் வந்து பட்டன் ஹோல் இருக்கும், சரியா? இப்போது இதை வச்சுட்டு
இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஹோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச் போட போகிறோம். Placket is faced and bound placket or two piece placket. Sure.